விரத காலங்களில் ஆசையை அடக்குவது எப்படி? விரத காலங்களில் உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது எப்படி? விரத காலங்களில் இந்த காமத்தை எப்படி வெல்லலாம்? இந்த காமத்தால் என்னுடைய விரதமே கெட்டுரும் போலைய, ரொம்ப போட்டு மனசை உறுத்துத. இந்த காமம் சொல்லக்கூடிய இந்த உணர்ச்சி, இந்த ஆசை, நான் ஆசை வந்து பலவிதம் இருக்குது. இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இந்த ஆசைன்னு சொல்லக்கூடியது, உணர்ச்சின்னு சொல்லக்கூடியது இந்த காமத்தை மட்டும்தான். இதை எப்படி வெல்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்கள். நம்மள பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், நம்மளால் 41 நாட்கள் மாலையை போட்டு ஒழுங்காக இருந்துட முடியுமா? விரதம் கூட எப்படியாவது பட்டினியாக கிடந்து இருந்துருவேன், இந்த கையங்காலம் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாத, நான் அதுக்கு சரிபட்டு வருவேனான்னு சொல்லி ரொம்பவே நம்ம வந்து பயப்பட்டிருப்போம். பயப்பட்டு நிறைய பேர் 41 நமக்கெல்லாம் சரிபடாதப்பா, நமக்கெல்லாம் ஒரு 21 தான் லாக்கின்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம வந்து அதிகமாக விரதம் இருக்க மாட்டோம். ஆனால் நான் கூட முத முதல்ல 41 நாட்கள் இருக்கும்போது ரொம்பவே பயந்தேன். அவளை நினச்சி மாலையை போட்ட பிறகு அவளுடைய அருளால் சிறப்பாக முடித்தேன். ஒரு வருடம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். அந்த பக்குவம் தான் என்னை வந்து அதிகபட்சமாக 151 நாட்கள்லாம் விரதம் இருக்க வச்சுது. அந்த பக்குவங்களை, இந்த ஆசையை எப்படி அடக்கலாம், அல்லது உணர்ச்சியை எப்படி கட்டுப்படுத்தலாம், அல்லது இந்த காமத்தை எப்படி வெல்லலாம், கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும் அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுமே என்றைக்குனாலும் அது வந்து ஆபத்தாக தான் முடியும். இப்போ ஆசையை அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோம், என்றைக்காவது ஒரு நாள் அது வந்து வெளிப்படும். இந்த 41 நாட்களும் நம்ம அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது சரியான தீர்வாக இருக்காது. அதே போல் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்துடலாம், 41 நாள் தானே, எப்படியாவது கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்துடலாம் அப்படின்னு நினச்சாலுமே அதுவுமே ரொம்ப ஆபத்தானது தான். எத்தனை நாள் கட்டுப்படுத்த முடியும்? இப்போ நம்ம கட்டுப்படுத்தணும், அடக்கிக்கிட்டு இருந்துடலாம் அப்படின்னு நினச்சோம்னாலே நம் சிந்தை முழுக்க நம் எண்ணங்களில் வந்து அந்த காமம் இருக்கத்தான் செய்யுதுன்னு அர்த்தம். அதனால் அடக்கணும்னு நினைக்கிறதையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்து போடலாம் அப்படிங்கிறதையும் முதல்ல விட்டுறணும். எப்படி வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். இந்த காமத்தை வென்று விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த விரதம் இருக்கக்கூடிய காலங்களில் 41 நாட்கள் மட்டும்னு இல்லை, எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த காமத்தை நம்ம வென்று விட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது எப்போ தேவை, எந்த தருணத்தில் தேவை, எப்போ அது தேவையில்லைங்கிற ஒரு தெளிவு வந்துடும். நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் அது. நம்ம நினச்சா ரைட்டு, வேணும்னா வேணும், வேண்டான்னா வேண்டாங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அது. ஆக வெல்வது அப்படிங்கிறது தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, மாலையை போட்டோம் அப்படின்னு சொன்னால் தனிமையை தவிர்த்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மாலையை போட்டுட்டு எப்படி சொல்ல, தனியாக உட்காந்துருந்தோம் அல்லது வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதாவது சிந்தனைகளில் மைண்டில் ஏதாவது ஒன்று வரத்தான் செய்யும். அதனால் அந்த தனிமை அப்படிங்கிறத தவிர்த்துடணும். இப்போ நம்ம படிக்கிற பையன் அப்படின்னு சொன்னால், ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு வந்ததும் வந்து குளிக்கிறோம், குளித்து சாமிக்கு விளக்கேற்றி சாமியை கும்பிடுறோம், நம்ம ஊர் கோயிலில் போய் ஊர் தெய்வங்களை, அம்பாளாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், நாராயணாராக இருக்கட்டும், போய் சாமியை கும்பிட்டோமா, கோயிலில் இருந்து பசங்கள் எல்லோரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், திருப்பி நைட்டு வந்தோமா, வந்து நைட்டு 2 பழமா எனத்தையோ சாப்பிட்டுட்டு நம்ம சாமி ரூமில், இப்போ சிலவங்க வீட்டிலலாம் பெருசாக சாமி ரூம் கட்டி போட்டிருப்பாங்க, சாமி ரூம் பக்கத்துலேயே நம்ம படுத்துக்கலாம். இல்லை சிலவங்க வீட்டில் வந்து ஒரே ரூம்குள்ளே தான் எல்லாமே, நாங்கள் ஒரு ஓரமாக சாமிக்கு வச்சுருக்கோன்னா அந்த ஓரமாக நீங்களும் படுத்துக்கலாம். தனியாக படுக்கிறதோ அல்லது இந்த தனிமை அப்படிங்கிறத டோட்டலாகவே தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எண்ணங்களில் வந்து எதுவுமே உள்ள வராது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன், செல்ஃபோனை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லவே முடியாது. செல் இல்லாமல் ஒரு மணி நேரம் கூட யாராலையும் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் செல்ஃபோனுடைய பயன்பாட்டை ரொம்ப குறைச்சிக்கிடணும். செல்ஃபோன் முன்னாடிலாம் செல்ஃபோன் அப்படிங்கிறது ஃபோன் பேசுகிறதுக்கு தான் முக்கியமாக பயன்பாட்டில் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து என்னதுனாலும் செல்ஃபோனில் பார்த்து போடலாம், எடுத்து போடலாம், வாங்கணும் விற்கிறதுன்னு எல்லாமே செல்ஃபோனில் நடந்துருது. அதனால் செல்ஃபோன் பயன்பாட்டை தவிர்க்கணும்னு சொல்கிறது யாரும் செய்ய மாட்டான், தவிர்க்கவே முடியாது. குறைச்சிக்கலாம். எப்படி குறைக்கலாம்? இப்போ விபிஎன் போன்ற எதையாவது வச்சுருக்குறோம், எந்த சாஃப்ட்வேர்னாலும் ஓப்பன் பண்ணி www. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கிறணும். ஆனால் இல்லை இல்லை, என்றைக்குனாலும் ஒரு 41 நாள் முடிஞ்சவொடனே தேவைப்படும் தானே, அது பாட்டுக்கு செல்ஃபோனில் இருந்துட்டு அந்த இருந்துட்டு போட்டு நினைக்கும்போது தான் ஒரு வீடியோ பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லையே, வேறு எதுவும்
எதுவும் தப்பு நடந்தால் தானே தப்பு, மற்றபடி வீடியோ பார்க்குற அப்படின்னு ஏதாவது மனசுக்குள்ளே வந்துடும், அந்த ஒரு உறுத்தல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த விபிஎன்னால் அதை எதுவுமே இருக்கக்கூடாது, செல்ஃபோனில் வீடியோ கூட கிடக்கக்கூடாது. இல்லை இல்லை, என்னைக்குனாலும் நோன்பு முறிக்கும் போது தேவைப்படும்லாம், அதை அன்னைக்கு பார்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. மற்றபடி வீடியோவோ எதுவுமே செல்ஃபோனில் வைக்கக்கூடாது. செல்ஃபோன் பயன்பாடும் இப்போ நம்ம வந்து நமக்கு என்ன இப்போ சாமி பாட்டு இப்போ கேட்கணுமா, யூடியூப்பில் போய் சாமி பாட்டு பார்க்கலாம், இனிய தமிழ் அண்ணன் வீடியோ போட்டிருப்பாரு ஆ வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி தேவையானதை செல்ஃபோனில் பார்த்தோமா செல்லை ஓரமாக வச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபோன் பயன்பாட்டை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, காலை மாலைன்னு எப்போனாலும் சரி கையை காலை கழுவுறோம் அல்லது குளிக்கிறோம் அப்படின்னா, குளிக்கமா குளிக்க இப்போ சோப்பெல்லாம் இங்கே போட்டு குளிக்கப்படாது தான் கடந்த காலத்தில். ஆயுர்வேத சோப்பு முழுக்க முழுக்க இது வந்து ஆயுர்வேத சோப்பு தான் அப்படின்னா ஒரு சிலர் போட்டுக்கலாங்கிறாங்க. நம்ம வந்து சிவக்கா பயன்படுத்தலாம்னு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இப்போ சிவக்கா பயன்படுத்துகிறோம், கையை காலை போட்டு குளிக்கிறோம் வைக்கோம். நம்ம வந்து கையை வந்து அதிகமாக கீழே போகக்கூடாது. கீழே போச்சு சரி இல்லை, உள்ளே கொஞ்சம் இதாக இருக்குமே சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ணியா அதோட விட்டுறணும். டப்புன்னு அதிலே இருந்து கையை வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேய்ச்சிக்கிட்டு இருந்தால் நான் சிந்தனை மாறும், எண்ணங்கள் மாறும், அப்புறம் நாளைக்கு அப்படின்னு அந்த ஒரு நிமிஷம் நம்ம கைக்கு கூட கொஞ்ச நேரம் அதில் இருந்துச்சுன்னா அது சிந்தனை மாறிப்போம் என்ன என்னன்ட்டு. அதனால் கையை குளிக்கிறதுக்கு மணிக்கணக்காக ஆக்கக்கூடாது. டக்குன்னு குளித்தோமா கையை காலை தேய்ச்சி குளித்தோமா கீழேயும் அழுக்கு இருக்குது, உள்ள ஒரு மாதிரி இருக்கும் சரி அதோட நிறுத்திக்கிடணும். ரொம்ப அதில் வந்து இது பண்ணக்கூடாது. நான்காவதாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிந்தை முழுவதும் பக்திமயமாக இருக்கணும். அம்பாளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கணும், தசராவை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கணும். 41 நாட்களுக்கு முன்னாடி மாலையை போட்டோம், இன்னும் 40 நாளில் நமக்கு கொடியேற போகுது, நம்ம ஊரில் எப்போ காளிப்பறை போடலாம், காளிப்பறை போடுற இடத்துல புல்லுங்குள்ளுமாக இருக்குதே அப்பப்போ போய் அதை கொஞ்சம் செதுக்கி விடுவோம் அப்படி இப்படின்னு நம்மளுடைய சிந்தை முழுக்க பக்திமயமாக தான் இருக்கணுமே தவிர 1% கூட வேற எதையும் நினச்சிடக்கூடாது. நேற்று குளிக்கும்போது கொஞ்சம் ஒரு உணர்ச்சிகள் தூண்டப்பட்டிருந்தாலும் கூட நீ அதிலே நின்றுட்டு இருக்கக்கூடாது. உணர்ச்சி குளிக்கும்போது சிலருக்கு உணர்ச்சிகள் தூண்டப்படும், ஒரு இது வரும், எண்ணங்கள் மாறுறதுக்கான ஒரு நிலை வரும். நம்ம குளிச்சுட்டோம் அடுத்து போய் அம்பாளுக்கு பூஜை வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். அதே போல் தெருவில் போகிறோம் வைக்கோம், எதையாவது காணக்கூடாத காட்சிகளை கண்டிருக்கிறோம், அந்த காட்சிகளையே நம்ம நினைத்துக்கிட்டு அதிலேயே நம்மளுடைய மனதை வந்து மீண்டும் மீண்டும் செலுத்தப்படாது. தெரியாமல் பார்த்துட்டோம்னா கூட அதை விட்டு போயிடு. நம்ம அம்பாளுக்கு இன்றைக்கி சாயங்காலம் கோயிலுக்கு போனோம், அம்பாளுக்கு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை செவ்வரளி மாலை போட்டு தரிசனம் செம்மையாக இருக்கும் போய் பார்க்கணும் அப்படி தான் நினைக்கணும். அந்த சிந்தை முழுக்க பக்திமயமாக இருக்கணும். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா, நமக்கு நெருங்கிய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது படிக்கிற பசங்க பல பிள்ளைங்கக்கிட்ட யதார்த்தமாக பேசுவோம். இப்போ காலேஜ் படிக்கணும்னா காலேஜ் பிள்ளைங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற முறையில், அல்லது ஒரு சக தோழி, அல்லது எப்படி வேணால் வச்சுக்கலாம், கிளாஸ் பிள்ளை அப்படிங்கிற முறையிலையோ ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசிட்டோம் வைக்கோம் அப்படின்னாலும், மாலை போட்ட பிறகு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற முறையில் கூட பேச்சை வந்து சாமிக்கு மாலை போட்டுருக்குறேன் அப்படின்ட்டு அதோட நிறுத்திக்கிட்டோம்னா நல்லது. அந்த பிள்ளைங்க மாலை போட்டால் ஏன் பேசக்கூடாதா, பேசுனா என்னடா ஏ வாடா போடாமல் சொல்லக்கூடாது, மாலை போட்டிருக்கேன் நம் அப்படி தான் ஆரம்பிக்க எதையாவது ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் வெறும் நம்ம சிந்தனைகள். இந்த அதனால் பேசுகிறத கூட தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் தான் பெண்கள் பொதுவாக படிக்கிற பிள்ளையாக இருக்கட்டும், நம்ம ஊரில் எதாவது ஆண்டிகளாக இருக்கட்டும், யாருக்கிட்டையுமே சும்மா தான் நம்ம ஆரம்பிப்போம், அதை அப்படியே ஆரம்பித்து எங்கேயாவது போய் நிற்கும் பிற நம்ம சிந்தைக்குள்ளே அவங்க வந்து யதார்த்தமாக பேசியிருப்பாங்க, ஆனால் நம்ம சிந்தைக்குள்ளே வேறு எதுவும் வந்துக்கிட்டே இருக்கும் வர அப்படி இப்படின்ட்டு. அதனால் சுத்தமாக பேச்சை வந்து தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா, உடலுடைய சூட்டை, நம்ம உடல் சூடு இருக்கும்ல, எப்போவுமே உடம்புல ஒரு சூடு இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த சூடு வந்து இந்த விரத காலங்களில் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நேரத்து சாப்பாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் உடல் சூடு அதிகரிக்கும். உடல் சூடு அதிகரிச்சுது அப்படின்னாலே சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே நம்மளுடைய உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு வெளியேறக்கூடிய நிலை வரும். ஆக அப்போ அந்த உடல் சூட்டை வந்து ரொம்ப கட்டுப்பாட்டோடு வைக்கணும். எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், பழங்கள் பல வகைகள் ரொம்ப எடுத்துக்கணும். காலையில் ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ, அதே போல் ஒரு அப்பப்போ என்ன சொல்கிறது, இப்போ தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நேரத்து சாப்பாடு அப்படிங்கிறதுனால மதியம் சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி குடிப்போம், காலையிலே இட்லியோ தோசையோ எதுவும் சாப்பிட்றது இல்லைங்கிறனால தண்ணியே அதிகம் குடிக்க மாட்டோம். அந்த பழக்கத்தை வந்து மாற்றிக்கிடணும். ஏன்னா இந்த விரத காலங்களில் உடல் சூட்டை வந்து ரொம்ப நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம அறியாமலே நம்மளுடைய உணர்ச்சிகள் தூண்டப்படாது.
இல்லை நமக்கு அப்படிலாம் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம்லாம் வாங்கி எங்கே சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக 1 ரூபாய்க்கு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி காலையில் ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க, மதியம் ஜூஸ் போட்டு குடிங்க. ஒரு நாளைக்கு 2 எலுமிச்சம்பழம் அதிகபட்சம் பயன்படுத்தினாலே போதும், மதியம் ஒரு 4 மணிக்கு சாயங்காலம் போல். அதுக்கப்புறம் எலுமிச்ச ஜூஸ் குடிக்காதீங்க. மாதிரி அது ஒரு பக்கம் ஜலதோஷம் அது இதுன்னு ஏதாவது புதுசாக கொண்டு வந்துடும். இந்த எலுமிச்ச ஜூஸு அது ரொம்ப உடலுக்கு நல்லது, உடல் குளிர்ச்சியை தரக்கூடியது, அதே போல் உடல் சூட்டை தரக்கூடிய உணவுகள். நம்ம இப்போ இறைச்சி மட்டன்லாம் சாப்பிட மாட்டோம். இது இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு, பாதாம் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சரி விரதம் அப்படிங்கிறோம், காலையில் 2 இது சாப்பிட்றோமா 2 மூணோ பருப்போ சாப்பிட்டுக்கணும். இதில் 3 அதில் 3னாலே 6 பருப்பு ஆகிப்போச்சு. இது ஒரு 10-15 சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே உடலுடைய சூட்டை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த உணர்வுகளை தூண்டிவிடும். இப்போ ஒவ்வொரு உணவுகளுக்கும் இதை இந்த உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த முருங்கைக்காய் சாப்பிட்டாங்கன்னா ஆண்மைக்கு நல்லதும்பாங்க. அந்த மாதிரி அந்த இதெல்லாம் நம்ம சாப்பிடுதோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய உணர்ச்சிகள் நம்ம அறியாமலே தூண்டும். அப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். இப்போ வந்து தினசரி சாம்பார் வைக்கிறோம், சாம்பாரில் முருங்கைக்காவை அள்ளி போடுறோம் அப்படின்னா அது இயற்கையாகவே நம்மளுடைய உணர்வுகளை தூண்டிவிடும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள்னு அனைத்தையும் ஆன்மீக ரீதியாகவே அவளுக்காகவே 41 நாட்கள் அவளுக்காக அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆண்டு நமக்கு வந்து இது ஒரு சவாலான விஷயம். இந்த ஆசையை கட்டுப்படுத்துறது அப்பா நமக்கெல்லாம் இது முடியாதோ அல்லது இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற இதே வராது. 1 ஆண்டு நம்ம வந்து அதை எதிர்கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷமாக நமக்கு வந்து ஒரு தைரியம் வந்துடும். 41 போடுற 51 அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு உற்சாகம் பிறக்கும். இதையெல்லாம் நம்ம வந்து சரியாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அந்த அம்பாளுடைய அருளால் அந்த காமத்தை நம்ம வந்து வென்று விடலாம். எப்படா கொடியிறங்கும், எப்படா விரதம் முறிப்போம், எப்படா இதையும் சேர்த்தாப்புல நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையே வராது. அது வாட்டுக்கு நமக்கு என்ன தேவை, அது மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆசை உணர்ச்சிகள் அது வந்து இறைவனுடைய படைப்பு. அதுக்காக நீ சன்னியாசியாகவே இரு நான் சொல்ல மாட்டேன். நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நம்ம வந்து கண்டமேனிக்கு இப்போ சாப்பிட்டு தான் வைக்கும் அப்படின்னா உடல் பெருத்து நம்ம தோற்றம்கள்லாம் மாறி ஒரு படியாக இருப்போம். ஒரு 30 வயசு ஆண்மகனுக்கு உண்டான தோற்றம் நமக்கு இருக்காது, அதான் 45 வயசு அங்கிள் மாதிரி இருப்போம். அது வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இந்த விஷயத்துலேயும் இந்த விரதத்தின் மூலமாக நமக்கு ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் அந்த கட்டுப்பாடை தான் நான் வந்து வெற்றின்னு சொல்ல வர்றேன். இப்படி நம்ம அம்பாளுக்கு செய்வதன் மூலமாக அப்படி ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடும் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு தேவையான தருணங்களில் நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஆசையை வந்து வெளிப்படுத்திக்கிடுவோம். அது ஒவ்வொரு நாளும் தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காமத்தை நம்ம வந்து வென்றுவிட்டோமாயானால் இந்த விரத காலங்கள் மட்டுமல்லாது எந்த காலத்திலையும் நம்மளுடைய தேவைக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். எந்நேரமும் அந்த சிந்தனையே நமக்கு வராது. நமக்கு ஒரு பக்குவம் கிடைச்சிடும். அந்த பக்குவம் எல்லோருக்கும் கிடைக்கணும்னா நிச்சயம் அம்பாளுடைய அருள் வேணும். அம்பாளுடைய அருள் வேணும் அப்படின்னு சொன்னால் வருஷத்தில் ஒரு முறை அவளுக்கு வந்து நம்மளால் முடிச்சது ஒரு 11 இருந்தாவது ஆரம்பிச்சிடணும். ஒரு 11, 21 சொல்லி அவளுக்குன்னு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களை ஒதுக்கும்போது அவள் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன விஷயத்தில் எப்படி எப்படி பக்குவம் இருக்கணும், எந்தெந்த இதை எப்பப்போ நம்ம செய்யணும் வைக்கணும் நமக்கு ஒரு தெளிவை தருவான். அதுதான் அவளுடைய அருள். அதனால் இந்த இதை வந்து அடக்கணும்னு நினைக்கிறதோ அல்லது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறத விட எப்படி வெல்லலாம்னு நினைங்க. வெல்வது அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு வந்து நல்லது. இந்த விரத காலங்கள்லையும் மட்டும் இல்லை, எப்போவுமே அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த காமத்தை வெல்வது அப்படிங்கிறதுல உள்ள ஒரு ஐடியாக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்ற பக்தர்களும் தெரிஞ்சுக்கிடட்டும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.